மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட். முதுகலை பொறியியல் படிப்பு நுழைவுத் தேர்வுக்கு விண்ணப்பிக்க 31 வரை கால நீட்டிப்பு செய்தது அண்ணா பல்கலைக்கழகம். காங்கிரஸ் கட்சியின் தலைவராக ராகுல் காந்தியை நீடிப்பார் என செயற்குழு கூட்டத்தில் முடிவு. ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஆந்திரா ஆளுநருடன் ஜெகன்மோகன் ரெட்டி இன்று மாலை சந்திப்பு. வந்தவாசியில் மாவீரர் ஜே குரு நினைவு நாளையொட்டி பாமக சார்பில் அன்னதான ஏற்பாடு. ஆண்டிப்பட்டி அருகே தண்ணீர் தேடி ஊருக்குள் வந்த கடமான் ஊர்தியில் அடிபட்டு உயிரிழப்பு. குடியாத்தம் அருகே பழமையான கெங்கையம்மன் கோவில் சிரசு திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. தேனி பெரியகுளம் பகுதியில் தொடர் சாரல் மழையால் பூக்கள் உதிர்ந்து மா விளைச்சல் குறைந்ததால் விவசாயிகள் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் 12 வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்த மகிழுந்து ஓட்டுநர் கைது. அரக்கோணம் அருகே மரம் வெட்டுவதில் ஏற்பட்ட தகராறில் அண்ணனை அடித்துக் கொன்ற தம்பிக்கு வலைவீச்சு. ஓசூர் அருகே சட்டவிரோதமாக மதுக்குட்டிகளை விற்று வந்த பெங்களூர் இளைஞர் காவல்துறையினரால் கைது. மணிச்செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோப், ரொம்ப ரொம்ப நல்ல சோப் மற்றும் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இந்தியாவிலேயே முதல் முறையாக 4 லெவல் அஷூரன்ஸ் சர்டிபிகேட்.